மெக்சிகோவை சேர்ந்த லூயிஸ் நைட் நேரங்கள்ல அவர் வளர்க்கிற ஆடு மாடு எல்லாம் வித்தியாசமா கத்துறத நோட்டீஸ் பண்றாரு. ஸ்டார்டிங்ல இந்த விஷயத்தை இக்னோர் பண்றவரு இது தொடர்ந்து நடக்கவே இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க முடிவு பண்றாரு. உடனே வீட்டுக்கு பின்னாடி செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக். லூயிஸ் ஃபேமிலியோட வெளியே போயிட்டு கார்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல பாக்குறதுக்கு ஆள் உயரத்துக்கு மிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மின்னல் வேகத்துல கிராஸ் பண்ணி போயிருந்தது. அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கிறது புரியாம குழம்புற லூயிஸ் வீட்டோட மற்ற பகுதியில செட் பண்ணிருக்கிற சிசிடிவி கேமராஸோட ஃபுட்டேஜையும் செக் பண்ண இன்னொரு கேமராலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அமானுஷ்யமான உருவம் கேப்சர் ஆயிருந்தது. இந்த அமானுஷ்யமான உருவங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ மலேசியால இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இதுல ஒரு பேஷண்ட்டை பாத்துக்கிறதுக்காக வந்த ஒரு லேடி மிட் நைட் ஆனதும் திடீர்னு ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து போற அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் உடனே செல்போனை எடுத்து அங்க நடக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த லேடி ஏதாச்சும் ஒரு ஜின்னால பொசஸ் ஆயிருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த லேடியோட ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிஸ் காரணம் ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயமா இல்ல வேற எதுவுமா? இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலான இந்த வீடியோ ஆபீஸ முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஒருத்தர் தன்னோட செல்போன்ல கேஷுவலா ரெக்கார்ட் பண்ணது. இதுல ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது தூரமா ரோட் சைட்ல ஒரு லேடி தனியா நிக்கிறத பாக்குறாரு. தூரமா பார்க்கும் போது நார்மலா தெரியற அந்த லேடி பக்கத்துல போக போக ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த லேடியோட கண்கள் சாதாரண மனுஷ கண்கள் மாதிரி இல்லாம ரெண்டுமே கருப்பா, அதே போல முகமும் ரொம்பவே விகாரமா பார்க்கவே பயங்கரமா இருந்தது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணவரு எந்த டீடைல்ஸும் ஷேர் பண்ணாததால இது எங்க எடுக்கப்பட்டது, இந்த லேடி யாருன்னு எந்த ஒரு டீடைலும் தெரியல. டிக்டாக் யூசரான ஈவி ஒரு நாள் நைட் வீட்டுல தனியா இருக்கும் போது அவங்களோட கேட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறத செல்போன்ல கேஷுவலா வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அதுலதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. அங்க இருந்த கேட்ஸ்ல ஒண்ணு கட்டையனுக்கு பின்னாடி போய் மறைய அடுத்த செகண்டே பாக்குறதுக்கு கேட் மாதிரி அதே சமயம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வெளியே வந்து சடனா மறைஞ்சு போயிருந்தது. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இப்போ நீங்க பார்க்க போற இந்த வீடியோ ஒரு ஹாஸ்பிட்டலோட ஐசியூ வார்டில் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இதுல டாக்டர்ஸ்லாம் ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்க அந்த பேஷண்டோட உடம்புக்குள்ள இருந்து ஆன்மா வெளியே போறது கிளியரா கேப்சர் ஆயிருக்கு. இதுல ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு மனுஷ உருவத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த பேஷண்டோட உடம்புக்குள்ள இருந்து மெல்ல மெல்ல எந்திரிக்குது. அது மேல் நோக்கி எழுந்து காத்துல கரைஞ்சு போக பின்னாடியே ஒரு சில அமானுஷ்யமான லைட்ஸும் பறந்து போறத பார்க்க முடியுது. இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க் அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல மிஸ் ஆயிருக்கிற பீஸ் மூணு ஆப்ஷன்ல எதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.